भगवान् सुधाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थभोगं तत्पादयुग्मसरसीरुहबृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्भेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः पिताजिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निसद्धां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसाधयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः यस्सन्दसां ऋषभो विश्वरूपः छन्दो यश्चन्दासि स्याविवेश सदाशिख्य पुरोवाचः उपनिषद् इन्द्रो ज्येष्ठ इन्द्रियाय ऋषिभ्यः नमो देवेभ्यः स्वथा पितृभ्यः भूर्भुवः शुवः ओम् அடுத்த மந்திரம் இது வேத விஸ்மரணாய ஜபாமுத்ராஹான்னு சொல்லுவா. அதாவது வேதம் இந்த ஞானம் இருக்கே அது சித்திக்கிறதுக்காக அந்த வேதம் நாம நமக்கு மறக்காமல் இருக்கணுமே அதுக்காக ஜபிக்கிற மந்திரமாம் இது. இது யத் சந்தசாம் ருஷபோ விஸ்வரூபா, எப்படி ஒரு பசுக்கள் நிறைந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு ரிஷபம் காளமாடானது விலட்சணமாக சிறந்து விளங்குமோ அப்படி சந்தோ யந்தாவிவேஷ அந்த மந்திரங்களுக்குள்ளே சிறந்து எங்கும் பிரகாசிக்கின்ற விளங்குகின்ற மந்திரம் எதுவோ, எது வேதங்களிடையே காயத்ரி முதலான சந்தசுகளில் புகுந்து உரைகின்றதோ, நல்லவர்கள் அடைவதற்கு உரியது லாயக்கானது எதுவோ, இந்த உபனிஷத இரகசியத்தை முதன் முதலிலே நமக்கெல்லாம் விளக்குவது எதுவோ, அந்த அனைத்தையும் அளிக்கின்றதான ஓங்காரத்தை இந்திரன் முதியோன் ஞானசாதனமாகிய அந்த இந்திரியங்களின் வலிமைக்காக அந்த ரிஷிகளுக்கு ஒரு நமஸ்காரம், தேவதைகளுக்கு நமஸ்காரம், பித்ருகளுக்கு ஸ்வதா என்றதான நமஸ்காரம், அப்புறம் பூஹு புவஹா சுவஹான்ற அந்த மூணு வியாகிருதிகள் இருக்கே, அந்த வியாகிருதிகள் கொண்ட வேதம் ரிக் யஜுர் சாம வேதம் அனைத்துக்கும் நமஸ்காரம். இந்த நமஸ்காரத்தை ஓம் என்பதாலேயே இந்த இடத்துல வேதம்
சொல்றது இந்த வேதம் மறக்காமல் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிற மந்திரத்துல அடுத்தது நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வ நிராகரணம் தாரயிதா பூயாசம் கர்ணயோஹோ ஸ்ருதம் மா சயோத்வம் மம ஆமுஷ்ய ஓம்ங்கிறது அடுத்த மந்திரம். அதாவது நமஹா பிரம்மணே பரபிரம்மத்திற்கு நமஸ்காரம். தாரணம் மே அஸ்வ நிராகரணம் இந்த வேதத்தை அடியேன் ஓதும்போது அந்த வேதத்தை ஆச்சாரியன் எப்படி அடியனுக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி திரும்ப சொல்லுவதற்கான அந்த ஞாபக சக்தியானது அடியனிடத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேணும். அதுக்கப்புறம் தாரயிதா பூயாசம் கர்ணயோகோ ஸ்ருதம், அதாவது ஞாபக சக்திக்கு எதிரிட என்ன மறந்து போறது, அந்த மறதியே எங்கிட்ட இல்லாமல் அதை அப்படியே தரிப்பவனாக அடியேன் ஆக வேணும். ஸ்ருதம் மா சோத்வம், அதாவது அந்த காதுகளாலே நான் எத்தை கேட்டேனோ எந்த வேத மந்திரங்களை கேட்டேனோ அந்த வேத மந்திரங்களெல்லாம் என்னை விட்டு ஒருபோதும் நீங்காமல் விலகாமல் இருக்கட்டும் என்று இந்த ஓங்காரத்தினிடத்திலே பிரார்த்தனை. இது இங்கே ஓங்கார கோமிதி பிரம்மான்னு முன்னாடியே பார்த்தோமோனோ, அப்போ இந்த பிரணவங்கிறது என்ன, அது பர சாட்சாத் பர பிரம்மே, அதனாலே அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் அடியனுக்கு கத்துகின்ற வேதமெல்லாம் மறக்காது இருக்கணும், அதுக்கு என்ன வேணும், ஞாபக சக்தி வேணும், அந்த ஞாபக சக்தியானது அடியனிடத்துல எப்போதும் இருக்கட்டும். அப்புறம் சரி ஞாபகம் வந்துட்டு அதை அப்படியே நினைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து விடுமே, அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு மறக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்போதும் மனசிலே தரிப்பவனாகவும் அடியேன் ஆக வேணுங்கிற பிரார்த்தனை. அடியேனுடைய காதுகளால் ஆச்சாரியன் போத எதை நான் கேட்டு திரும்ப சொன்னேனோ அப்படிப்பட்ட அந்த மந்திரங்கள் என்னை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கட்டும் விலகாமல் இருக்கட்டும்னு இந்த இடத்துல ஓங்காரத்தோட ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த நாராயணவல்லியில தபத்தினுடைய பெருமை, அந்த சம்ஸ்கிருதத்துல தப பிரசம்சான்னு சொல்லுவா, அந்த தபசினுடைய ஒரு மகோன்னதமான நிலை எது, அதனுடைய பெருமை என்னங்கிறத இதை சொல்றது. ருதம் தபஸ் சத்தியம் தபஹா ஸ்ருதம் தபஹா. இப்போ ருதம் தபஹான்னா எவனொத்தன் உண்மையை பேசுறானோ அதுவே மிகப்பெரிய தபம். சத்தியம் தபஹா, எவனொருவன் சத்தியத்தை பேசுறானோ அதுவே தபசு. இப்போ முன்னையே நம்ம நிறைய தடவை சொல்லிருக்கோம் ருத்தம்னா என்ன சத்தியம்னா என்னன்னு, அதனால அது திருப்பி அந்த இதுக்கு போக வேண்டாம். ரெண்டும் உண்மைங்கிற ஒரு பொது பொருளே வந்தாலும் அதுக்கு அர்த்தம் தனியுது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸ்ருதம் தபஹா, அப்போ நாம காதால கேட்கிறமே அதுவே ஒரு தபசு. அப்புறம் சாந்தம் தபஹா, நாம அமைதியா இருக்கோமே அந்த அமைதியே ஒரு தபசு. அதுக்கப்புறம் சமஹா, சமஹான்னா அந்த புலன்களை அடக்குறமே புலனடக்கமே ஒரு பெரிய தபசு. அதுக்கப்புறம் சம வந்தா தமன் வருமானம் அந்த மன அடக்கிறதுக்கே அதுவும் ஒரு பெரிய தபசு. தானம் தபஹா, அந்த கொடுக்கல் என்பதற்கே அந்த
பிரத்யாருக்கு தானம் பண்றது ஈகை கொடை இருக்கே அதுவே ஒரு பெரிய தபசு. அதுக்கப்புறம் யஜ்யம் தபஹா, வேள்விகளை செய்வதும் ஒரு பெரிய தபசு. அதுக்கப்புறம் பூஹு புவஹா சுவஹா பிரம்மை தத் உபாசியை தத்தபஹா, அந்த வேள்வியை செய்வது தபம். அதுக்கு மேல பூஹு புவஹா சுவஹா என்பது சாக்ஷாத் பிரம்மமே. அந்த பூஹு புவஹா சுவஹா என்று அழைக்கப்படுகின்றதான அந்த பரபிரம்மத்தை உபாசிப்பது பெரிய தபசு அப்படின்னு இந்த தபத்தினுடைய இது. உண்மை பேசுவதே தபசு, உண்மையாக நடத்தலே தபசு, காதால் கேட்பதே தபசு, அமைதியே தபசு, நம் இந்திரியங்களை அடக்குவதே தபசு, மனத்தை அடக்குவதே தபசு. அதுக்கப்புறம் கொடுத்தலே, அதாவது தானம் பண்றது கொடை ஈகையே தபசு. அதுக்கப்புறம் யாக யஜ்ஞாதிகளை பண்றதே தபசு. அதுக்கு மேல பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு சொல்லப்பட்டதான அந்த ஓங்கார வடிவினான எம்பெருமானை உபாசிக்கிறதுக்கே அது எல்லாத்தை காட்டிலும் மேலான தபசு. அதுக்கு மேல யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத்து கந்தோ வாத்யேவம் புண்ணியஸ்ய கர்மணஹா தூராத்து கந்தோவாதி யதாசிதாராம் கர்த்தே அவஹிதாம் அவக்ரமே யத்யுவே யுவே ஹவா விஹ்வயிஷ்யாமி கர்த்தம் பதிஷ்யாமி இத்யேவ அமிர்தாத்து ஆத்மானம் ஜுகுப்சேத்துன்னு சொல்லிட்டு, அதாவது விஹித ஆச்சரண பிரசம்சாவும் நிஷித்த ஆச்சரண நிந்தாவும் இங்கே சொல்லப்பட்டது. அதாவது நாம் பண்ணுகின்ற புண்ணியத்தினுடைய புகழ்ச்சியையும் பாவத்தினுடைய இகழ்ச்சியையும் இங்கே வேதம் சொல்றது. இப்போ ஒரு நன்னா பூத்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய வாசனையானது எப்படி அது அந்த மரம் தூரத்தில் இருந்தாலும் அந்த பூவினுடைய வாசனையானது எப்படி தூரத்தில் இருந்தாலும் காற்றினாலே அதை அடிச்சு வந்து நம்ம மூக்குக்கு வரதோ அந்த மனமானது நாம் நுகருகின்றோமோ அந்த மாதிரி இந்த புண்ணிய கர்மாக்களை நாம் பண்றதுனால அந்த புண்ணிய கர்மாக்களினுடைய வாசனையானது அது தூரத்திலேருந்து வர இந்த பூவினுடைய மனத்தை போல காலத்தையும் தேசத்தையும் கடந்து போய் சொர்க்கலோகம் வர அது போகும்னு வேதம் இந்த இடத்திலே சொல்றது. ஆனா இந்த பாபம் பண்றமோனும் இப்போ நாம புண்ணியம் பண்ணா அதனுடைய மனம் அது காலங்களையும் தேசங்களையும் கடந்து சொர்க்கலோகம் வரையிலே போறதுன்னு சொல்றது வேதம். ஆனா பாபம் பண்ணா, அந்த பாபம் பண்ணா அதுக்கு ஒரு உதாரணத்தை கீழே சொல்லி விளக்கிறது. அதாவது ஒரு கத்தி இருக்கு வாள், அந்த வாள்ல தீட்டி இருக்கா, அது கூரா ஒரு பக்கம் இருக்குமோனோ அந்த பள்ளத்தின் மேலே ஒருத்தன் கையை தேய்க்கிறான், இல்லை அதன் மேலே ரொம்ப வீம்பு பிடிச்சி நடக்கிறேன்னு நடக்கிறான்னு வச்சுங்கோ, அது காலை வெட்டுமா வெட்டாதா? அப்போ அந்த மாதிரி அது கூரான கத்தி நம்ம மேலே பட்டா அது நமக்கு காயம் உண்டாகும், ரத்தம் வரும்னு அதை பார்த்து நாம் நடுங்குவோமோனோ, அந்த மாதிரி ஒரு கீழே பள்ளத்தில் நான் எப்படி விழுந்துருவேணும்னு எப்படி நடுங்குவோமோ அந்த மாதிரி நாம பாபத்தை பார்த்து அவ்வளவு பயப்படணும். இதில் சாஸ்வதமான அழியாத ஒரு ஸ்தானத்தை பதவியை அடையணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னா
அவன் இந்த மாதிரி பாபம் என்னை படுகுழியிலே தள்ளிவிடும், அதனால அந்த பாப செயலிலிருந்து தன்னை எப்பொழுதும் காப்பாற்றிக் கொள்ள வேணும். சரி, இப்போ பாபமாயிருந்தா என்ன, புண்ணியமாயிருந்தா என்ன, அது மோக்ஷத்துக்கு ரெண்டுமே பிரதிபந்தகம் தான். அப்படி மோக்ஷத்தை நாம் அடைய ஒட்டாமல் தடுக்கும் தடை அது புண்ணியமா இருந்தா என்ன, பாபமா இருந்தா என்ன. என்ன புண்ணியம்னா பொன்னாலே இட்ட விலங்கு, இது இரும்புனாலே போடப்பட்ட விலங்கு, ஒன்றுனாலே சங்கத்தினாலே விலங்கு போட்டாலும் சரி, இல்லை இரும்புனாலே விலங்கு போட்டாலும் சரி, விலங்கு விலங்கு தானே, கை காலசிக்க முடியாது. அப்போ ஒரு பிரபன்னனுக்கு பாபத்தை கண்டோ இல்லை புண்ணியத்தை கண்டோ அவனுக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த பாபம் புண்ணியம் ரெண்டுமே அவனுக்கு மோக்ஷத்துக்கு போறதுக்கு தடையா தானே இருக்க போறது. அதனாலதான் நாம எந்த செயலையும் நாம பண்ணல, அத அடியேன் ஒரு கர்மாவை பண்றேன்னா இந்த கர்மாவை அடியேன் பண்ணல, இந்த கர்மா எனக்காக பண்ணப்படல, இந்த கர்மா பகவான் பண்ணினான், பகவான் அடியேனை ஒரு கருவியாக கொண்டு பண்ணினான். இப்போ ஒரு அருவாமனையை வச்சுட்டு கர்மத்துக்கு திருத்துறோம் இல்லையா, இந்த கர்மத்துக்கு திருத்துற அந்த அருவாமனை இருக்கே அது நான் இல்லைன்னா இந்த கர்மது வந்திருக்குமா அப்படின்னு அகங்காரப்பட்டதுன்னா எப்படியோ அந்த மாதிரிதான். இந்த லோகத்துல நாம செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம், இந்த செயல்களை எதனால செய்கிறோம், ஏதோ ஒரு உந்துதல்னாலே, சாஸ்திரங்கள்லே சிலது விதிக்கப்பட்டிருக்கு, இல்ல சமுதாயத்தினுடைய ஒரு கட்டாயம், இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த அது சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும், இப்படி எல்லா விதத்திலேயும் நாம மற்றவாளுக்கு கட்டுப்பட்டவாளா இருக்கும். அப்போ இந்த புண்ணியமோ அல்லது பாபமோ நேருகின்றதான ஒரு கர்மாவை நாம பண்ணித்தானே ஆகணும். அப்படி அதனாலதான் வைஷ்ணவா எந்த கர்மாவை பண்ணாலும் சரி அத பகவத்கீத்தியத்தமா பண்ணிவிடா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாத்வீக தியாகத்தையும் பண்ணிவிடா, அது கர்த்திருத்தியாகம் மமதா தியாகம் பலத்தியாகம்னு மூணு விதமான தியாகம். அப்போ இந்த கர்மாவானது அடியேனால் செய்யப்படவில்லை, இந்த கர்மாவை அடியேனை ஒரு கருவியாக கொண்டு எம்பெருமானே செய்து கொண்டான். இந்த கர்மா அடியேனால் பண்ணப்படல, இது எம்பெருமானாலே பண்ணப்பட்டது. இந்த கர்மாவினுக்கு ஒரு பலன் உண்டோனோ அந்த பலனும் அடியேனை சேர்ந்ததல்ல, அதுவும் எம்பெருமானை சேர்ந்ததே அப்படிங்கிறதான அந்த விஹித ஆசரணமும் நிஷித்த ஆசரணமும் பிரபன்னாள்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க சொல்லிட்டு அவக்ராமீன் அது பாதாபியாம் உபரி கச்சாமீன் யுவே யுவே அகம் யாமி அகம் யாமின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆத்மானம் ஜிகுப்சேத்துன்னு வந்தது, அதாவது பிரகட பாபஸ்ய லோக நிந்தா பலத்வாத்து குப்த பாபஸ்ய கர்த்த பாதஹேதுக்வாச்ச உபயமபி த்யக்த்வா சஹா தர்மபராயணா சியாத் இத்யர்த்தஹான்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி இந்த கர்த்தம் பதிஷ்யாமி இத்யேவ அமிர்த ஆத்மானம் ஜுகுப்சே அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தன் எங்க நான் கத்தியால வெட்டினிடுவேனோ அந்த கூரான பக்கத்துல பட்டிருந்தா வெட்டிடுமோ, எங்க நான் பள்ளத்துல விழுந்துருவேணும்னு எப்படி பயப்படுறானோ
தேடி இவனும் எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து இந்த பாப செயல்களிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். புண்ணியம் பலன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா பாபம் பண்ணாத இருந்தா புண்ணியம் பண்றத காட்டுனா அது வஷ்டி. ஏன் அது இதுன்னா, இப்போ இந்த பாபத்தினாலே தானே நமக்கு நரகாதிகள் இருக்கு. அப்ப இந்த பாபம் நாம பண்ணாமல் இருந்தால் நரகாதிகள் நமக்கு கிடைக்காதே. அதனால பாபத்தை பண்றதுக்கு பயப்படணும். அது மட்டும் இல்ல, அந்த ஐயோ இத பண்ணா என்ன பாபம் வருமோ, அத பண்ணா என்ன பாபம் வருமோ அப்படின்னு நாம ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படணும். அந்த பயம் நல்லது. இப்போ ஒரே பயந்துட்டு ஒரு வேலையுமே பண்ணாத இருந்தோம்னா அப்புறம் அது சரியா வருமோ? அது வராது. அதுக்காகத்தான் இது அடியன் பண்ணாதானே பயம், அது எம்பெருமான் பண்ணிக்கிறான், அடியான ஒரு வெப்பனா கருவியா வச்சுன்னு பண்ணிக்கிறான். அப்ப அடியனுக்கு என்னன்னு அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கோசரம் தான் இந்த சாத்வீக தியாகாதிகளை நம்ம விரிவா பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு மேல இந்த விகித ஆச்சரணத்தையும் நிஷித்த ஆச்சரணத்தையும் பத்தி சொன்ன இந்த நாராயணவல்லியுடைய பாகம், அதுக்கு மேல இந்த சஹர வித்யான்னு சொல்றாள், அந்த சஹர வித்தியை பத்தி சொல்றது. அது அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ தவத்வம் பஷ்யதி வீதசோகோ தாது பிரசாதான் மகிமானம் ஈஷம். அந்த சஹர வித்திய சொல்றது. அதாவது இப்போ உலகத்திலேயே அதுக்கும் மேல பகுக்க முடியாத பிரிக்க முடியாத இருக்கிறது அணுன்னு சொல்றாலையும் ஆட்டம்னு சொல்றோமே இங்கிலீஷ்ல, அதே மாதிரி அணு. இந்த அணுவை காட்டிலும் சிறியதா இன்னொரு அணு, அணுவுக்கும் அணுவா இருக்கானாம் பகவான். எது மகத்தோ, உலகத்திலே நாம் பார்த்ததிலே எது ரொம்ப பெருசோ, அந்த பெருசுக்கும் பெருசாக உள்ளவன் எம்பெருமான், இந்த பரமாத்மா. அனோரணியான் மகத்தோ மகியான், அப்ப அணுவை காட்டிலும் சிறியதான அணுவாக இருக்கிறான், பெரியதை காட்டிலும் பெரியதாக உள்ளவனாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். அவன் இந்த ஜீவாத்மாவுடைய அந்த மனசு, அந்த இதுக்குள்ள ஒரு பிரம்மரந்திரங்கிறதான இடம் இருக்கு, அதுல இந்த அந்தராத்மா உள்ள இருக்கானோ பகவான், அவன் இந்த ஜீவாத்மாவுடைய உள்ளத்தில் உரைகிறானே. அது எப்படி இருக்குன்னா, செயலை கடந்த அந்த ஆத்மாவை அந்த கரணங்களின் தெளிவினாலே ஒருவன் பார்க்க முடியும், பார்க்கிறான். அப்போது அவன் சோகமற்றவனாய் அந்த அந்தர்யாமி மற்றும் தன்னுடைய ஜீவாத்மாவினுடைய பெருமையை நன்கு உணர்கிறான்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. இது இப்போ இந்த அணுவுக்கும் அணுவா இருப்பதும் பெருசுக்கு பெருசா இருப்பதும் ஒரே சமயத்திலே எப்படி சாத்தியமாகும்? இப்போ சின்னது காட்டிலும் சின்னதுன்னா சரி, அதுவே பெருச காட்டிலும் பெருசா இருக்கும்னா அப்போ இது பெருசா சின்னதா அப்படின்னா அது எம்பெருமான் இடத்திலே அந்த அளவுகோல்லாம் செல்லாது. அவன் அக்கட்டித்தக்கட்டனா சாமர்த்தியம் உள்ளவன். அதனாலே உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லா பொருள்களை காட்டிலும் சிறியவன். அதே மாதிரி உலகத்திலே நாம் காண்கின்ற எல்லா பொருள்களை காட்டிலும் பெரியவன். இப்படின்னா என்ன, இப்போ ஒரு ரேஸ் வச்சுக்கிறார், ஸ்லோ சைக்கிள் ரேஸ்னு. அப்போ கீழே தரையில கால ஊனாக அதே சமயத்துல எவன் அந்த இலக்கை வெகு நேரம் கழித்து அடைகிறானோ அவனை வெற்றி பெற்றவனா அறிவிக்கிறார். அதே மாதிரி ரன்னிங் ரேஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல ஓடுறான். அப்போ யாரு அந்த வெற்றி கோட்டை முன்னால தொட்டாளோ, வேகமா ஓடி போய் தொட்டாளோ அவளை வின்னர் தான்.
இப்போ இந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே மனசுல வச்சுங்கோ. அணுவுக்கும் அணுவா இருக்கிறதுங்கிறது ஸ்லோ சைக்கிள் ரேஸ் மாதிரி, இந்த பெருசுக்கும் பெருசா இருக்குங்கிறது இந்த ரன்னிங் ரேஸ் மாதிரி. இப்போ இதுல யாருக்கு யார் பெரியவன்? இதுல எவன் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல கடைசியில போய் சேர்றானோ அவன் ஜெயிக்கிறவன். அதே மாதிரி ஓட்ட பந்தயத்துல எவன் முன்னால போய் அந்த வின்னிங் போஸ்டை தொடரானோ அவன் பெரியவன், அவன் தான் புசந்தவன் இல்லையா? அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதன் மாதிரி இங்கே எம்பெருமானும் அணுவுக்கும் அணுவாக இருக்கான், பெருசுக்கும் பெருசாக இருக்கான். சரி, இந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கிறவன் பெருசு ரொம்ப முதல்ல பெருசா இருக்கிறவங்கிறத வச்சுப்போம். ஏன்னா அது பிருஹத்தினே பேர் பிரம்மன்னு, அப்ப பெருசா இருக்குன்னு அதனுடைய அர்த்தமே அப்படிதான் தெரியுது. இப்ப பிரம்மம்னு சொன்னாலே பெரியவன் அர்த்தம். அப்போ பெரியவன் சொன்னா அவன் சின்னவனா ஆகனா அது விகாரம் தானே. அப்போ அந்த விகாரம்ங்கிறது அப்ப பெரியவன் இருக்கிறவன் சின்னதா தன்னை கூட்டிகின்றானா, தன் அவயவங்கள்லாம் அப்படியே சின்னதாக்கிக்கிண்டு வந்தானா? அப்படின்னா அந்த பரபிரம்மத்துக்கு விகாரம் வந்துடுறதே. ஆனா சாஸ்திரங்கள் பிரம்மத்துக்கு விகாரம் இல்லை, விகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சஹஸ்ரநாமம் கூட சொல்றது. அதனால இந்த விகாரம்ங்கிறத நாம எம்பெருமான்ட இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம்னா அவன் எம்பெருமானே ஆகட்டான். அப்போ விகாரம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி விகாரம் இல்லைன்னா அவ்வளவு பெரிய பரபிரம்மம் நம்ம ஹிருதய குகையில எப்படி அவ்வளவு அணுவுக்கு அணுவா சின்னதா அங்க போய் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த எவன் ஒருத்தன் ரொம்ப நன்னா இது எம்பெருமானுடைய அகடித்தகடனா சாமர்த்தியத்தினாலே இருக்கான் அப்படிங்கிறத எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் வருத்தமே இல்லாதவனாக சோகமே இல்லாதவனாக அந்த அந்தர்யாமியான எம்பெருமானுடைய பெருமையையும் தன் ஆத்மாவினுடைய பெருமையையும் நன்றாக அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல சப்த பிராணாஹ பிரபவந்தி தஸ்மாத் சப்த ஆர்ஷிஷ சமித சப்த ஜிஹ்வாஹம் சப்த இமே லோகா ஏஷு சரந்தி பிராணா குஹாசயான் நிஹிதா சப்த சப்தன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சப்த பிராணாக அந்த ஆத்மாவிடத்திலிருந்தே ஏழு பிராணங்கள் உண்டாயின. அந்த பரமாத்மாவான எம்பெருமான் இருக்கானே அவனிடத்திலிருந்து ஏழு பிராணங்கள் உண்டான, அதனிடமிருந்தே அதுக்கப்புறம் அர்ச்சிஷ் சப்த அர்ச்சிஷ் ஏழு ஜுவாலைகள் உண்டாயின, அதுக்கப்புறம் அவனிடத்திலிருந்தே ஏழு சமித்துகள் உண்டாயின, அதுக்கப்புறம் சப்த ஜிஹ்வாஹா ஏழு நாக்குகளும் உண்டாகின. இப்படி ஏழு ஏழாய் விரிந்ததான இந்த பிராணங்கள் சஞ்சரிக்கும் இந்த சப்தலோகத்தையும் ஏழு உலகமும் அந்த எம்பெருமானுக்கு வசப்பட்டதே அவனிடமிருந்தே தோன்றியதுன்னு இங்க சொல்றது. அதனால இப்போ சப்த பிராணாகு சொல்றமோ, அப்போ அந்த சப்த பிராணம்னா என்ன? நம்மளுடைய இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு காது இரண்டு மூக்கினுடைய துவாரம் இருக்கே அது வாய். அப்போ ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்குல இருக்கிற ஓட்ட ஒரு வாய், இப்படி ஏழு. இத இதனுடைய செயல்களே ஜுவாலைகள்னு சொல்றார். இந்த ஜுவாலைகளை தூண்டும் வெளிப்பொருள், இப்போ ஒரு நாம இதோ ஹோமம் பண்றோம்,
அந்த ஹோமத்துல அக்னி நன்னா ஜொலிக்கணும்னா என்ன பண்ணணும், அத சமித்த போட்டா அது அந்த அக்னி ஜொலிக்குமா இல்லையா? அதே மாதிரி இந்த சமித்துக்கள் இருக்கே, அது காலி கராலி மனோஜவா சுலோகிதா சதூம் வர்ணா ஸ்புலிங்கமி விஸ்வசின்னு முண்டகோபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழும் நாக்குகளாக இருக்கின்றன. கொழுந்துட்டு இரண்டு மூணு நாக்கு வேணுமோ அது சப்ததே அக்னே சமிதா சப்தஜிஹ்வாஹ சப்தர்ஷய சப்ததாம பிரியாணி சப்தஹோத்ரா ததாத்வா யஜந்தி சப்தயோனி ஆபுருணஸ்வ கிருதேனன் வேதமும் சொல்றது சம்மித. இப்படி இந்த பகவானிடத்திலிருந்து ஆத்மாவிடத்திலிருந்து ஏழு பிராணங்கள் உண்டாயின, அதனிடமிருந்து ஏழு ஜுவாலைகள் உண்டாயின, ஏழு சமித்துகளும் உண்டாயின, ஏழு நாக்குகளும் உண்டாயின. அப்படி ஏழேழா விரிந்ததான இந்த பிராணம் சஞ்சரிக்கும். சப்த லோகம் ஏழு லோகமும் அதனிடமிருந்தே உண்டாயின. சரி, அதுக்கப்புறம் அத சமுத்ரா கிரயச்ச சர்வே அஸ்மாஸ்யன் தந்தே சிந்தவா சர்வரூபாக அதச்ச விஸ்வ ஓஷதயா ரசாச்ச ஏன ஏஷ பூதா திஷ்டது அந்தராத்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அத சமுத்ரா அந்த ஆத்மாவிடமிருந்தே சமுத்ரா எல்லா சமுத்திரங்களும் கிரயச்ச எல்லா மலைகளும் சர்வே அஸ்மான் செதந்தே சிந்தவா அதனால அதனிடமிருந்தே பலவாராய் பெருகுகின்ற நதிகளும் அதுக்கப்புறம் அதிலிருந்தே அதஸ்ய விஸ்வ ஓஷதயா அதிலிருந்தே எல்லா செடிகொடிகளும் வந்தது ரசாச்ச ஏன ஏஷ பூதா அந்த எந்த ரசத்தினாலே பஞ்சபூத அந்த சூக்ஷ்ம சரீரம் நிலை பெற்றிருக்கிறதோ நிற்கிறதோ அந்த ரசமோ அந்த எம்பெருமானிடத்திலிருந்தே வந்ததுங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா, அதாவது எம்பெருமானிடமிருந்து எல்லா சமுத்திரங்களும் வந்தன, எல்லா மலைகளும் வந்தன, அவனிடமிருந்தே பலவாராய் நதிகளும் பெருகித்து அந்த நதிகளினாலே அந்த எம்பெருமானிடத்திலிருந்தே பயிர் பச்சைகள் செடியொடிகளும் தோன்றின. அப்புறம் அந்த எம்பெருமானாலே இது சூக்ஷ்ம பஞ்சபூதங்களினுடைய அந்த அந்தராத்மா சூக்ஷ்ம சரீரத்திலே நிலைத்து நிற்கிறது. அதனால அந்த ரசமும் அதனிடமிருந்தே தோன்றியதுன்னு சொல்றது. அதுக்கு மேல பிரம்மா தேவானாம் பதவீஹி கவீனாம் ருஷிஹி விப்ராணாம் மகிஷோ மிருகாணாம் சேனோ கிருத்ராணாம் ஸ்வதிதிர் வனானாம் சோம பவித்ரமத்யே திரே பன்னு சொல்லுது. அதாவது இதுல தேவர்களுக்குள்ளே பிரம்மதேவனாகவும் கவிகளுக்குள்ளே சொல்லில் மிகச்சிறந்தவனாகவும் விப்ரர்களுக்குள்ளே அதாவது பிராமணர்களுக்குள்ளே ரிஷியாகவும் மிருகங்களுக்குள்ளே எருமையாகவும் பறவைகளுக்குள்ளே கருடனாகவும் இந்த வெட்ரோமே அந்த மாதிரி ஒரு கருவி இருக்கே அதிலே கோடாலியாகவும் அப்புறம் இந்த சோமனே மந்திரங்களால் துதிக்கப்பெற்று
பாவனமான எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான் அப்படிங்கிறத இதுல பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம். அப்போ தேவர்களுக்குள்ளே வசந்ததான பிரம்மதேவனாகவும், கவிகளுக்குள்ளே சிறந்தவனான அதாவது நல்ல வாக்மியா இருக்கான் அதுவும், தேவர்களுக்குள்ளே சிறந்தவனான அந்த பிரம்மதேவனாகவும் அவனாகவே இருக்கான். அப்புறம் நல்ல கவிகளுக்குள்ள சொல்லிலே சிறந்தவனாகவும் அவன் இருக்கான். விப்ரர்கள்ன்றதான இந்த பிராமணர்களுக்குள்ளே ரிஷியாகவும், அந்த வலிமிக்க மிருகங்களுள்ளே எளிமையாகவும், பறக்கின்ற பறவைகளுக்குள்ளே அவன் கருடனாகவும், நாம் சிதைக்கின்ற கருவிகளிலே அந்த கோடாரியாகவும், அந்த சோமனே துதிக்கப்பெற்றவனாய் அந்த பரம பாவனமான அனைத்தையும் கடந்து நிற்பதை வேதம் சொல்லுகிறது. அதுக்கு மேல அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி சரூபாம் அயோஹேகோ யுஷமானோ அனுஷேதே ஜஹாத்து ஏனாம் புக்த போகாமஜோ போகாமஜா அந்யஹாங்கிறது இங்கே. அதாவது ஒரு சின்ன கதையை சொல்றது, சிகப்பும் வெளுப்பும் கருப்புமா இருக்கிற ஒரு ஆட்டுக்கிடாரி, அத ஒரு ஆட்டுக்கிடாயானது விரும்பி சல்லாபிக்கிறது கூடுறது. அப்போ தன் வடிவிக்குத்ததான பல குட்டிகளை போட்டுருக்கு. இது அந்த குட்டியை ஈன்றது எது? அந்த கிடாரின்னு சொல்றமே அந்த ஆட்டு கிடாரி. அந்த ஆட்டு கிடா என்ன பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை விட்டு விலகி போயிடுச்சு. அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி ஸ்வரூபாம்னு அங்கே. இது எதுக்காக இந்த இடத்துல சேப்பும் வெளுப்புமா கருப்புமா இருக்கிற ஒரு ஆட்டுக்கிட ஒரு பெண் ஆட்டை ஆட்டுக்கிடாரின்னு சொல்லுவாங்க. அத ஒரு ஆணாடு ஆட்டுக்கிடான்னு சொல்றோமே, அது தான் ரொம்ப இச்சையோட விரும்பி கூடி அதன் பிறகு அது பல குட்டிகளை அந்த கிடாரி போடுறது. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டுக்கிடா அதை அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடுறது. அப்படின்னு சொன்னா இது எதுக்காக இந்த இடத்துல வேதம் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்குன்னா, முதல்ல உலக பற்றை உடையது இந்த கிடாரி, உலக பற்று இல்லாதது அந்த ஆட்டுக்கிடா. அதனால அத அப்படி வச்சுக்கணும். இதுல லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னா ரஜ சத்வதமோ குணாத்மிகாம் ஜெகசிருஷ்டேயே மூல காரண பூதாம் அத ஏவ அஜாம் ஜன்மரஹிதாம் சுகதுக்க மோகான்விதாக பகுவிதாக குணத்ரயாத்மகத்வேன ஸ்வரூபாக ஜனயந்தீம் ஏகாம் மாயாம் ஏகஹ அஜஹ ஜீவஹ பிரதிபூர்வகம் சேவமானஹ அனுஷேதே தத் அனுசாரேண வர்த்ததே அந்ய அஜஹ விரக்த ஜீவஹ புக்தபோகாம் ஏனாம் பரிஜயதி. அது சிகப்பும் வெளுப்பும் கருப்பும் ரஜசத்வ தமஸ் என்ற இப்படி முக்குண வடிவமாக இந்த மூல பிரகிருத்தியாகிய மாயையை மங்க ஓட்டு உன் மாமாயைன்னு அழ்வார் சாதிச்சாரே, அந்த மாதிரி இந்த நம்மள படுகுழியிலே தள்ளுறதான இந்த மாயையான பிரகிருதி மூல பிரகிருதி இருக்கே அதை சொல்றதான் இது. இப்போ சிகப்பும் வெளுப்பும் கருப்பும்
அப்படின்னு சொல்லி தோணும். அங்கே அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம், அப்போ அது எப்படி இருக்கு, சிகப்பா இருக்கு வெளுப்பா இருக்கு கருப்பா இருக்கு. இந்த மூணும், சிகப்புங்கிறது ரஜோகுணத்தையும் வெளுப்புங்கிறது சத்துவகுணத்தையும் அதுக்கப்புறம் தமசுங்கிறது அந்த கருப்பு இதையும் வர்ணத்தையும் குறிக்கிறது. இப்போ இந்த பிரகிருதிக்கு திரிகுணம்னே சாஸ்திரங்கள்லே பேரு. இந்த திரிகுணம்னா சத்துவம் ரஜசு தமசு மூன்றும் கலந்தது இந்த மூல பிரகிருதி. அதனால இந்த பெண்ணாடு என்பது எதை, இந்த மூல பிரகிருதி ஆகிய மாயையை குறிக்கிறது. அது என்ன பண்றது, இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டதும் தன்னை போன்றே முக்குண வடிவனான பல சந்ததிகளை பெற்றெடுக்கிறது. இந்த பிரகிருத்தியில பாபத்துக்கு மேல பாபம் பண்ணி பாபத்தையே பண்ணிக்கிட்டு இந்த உலக கட்டிலே அகப்பட்டதான ஒரு ஜீவன், அதுதான் அந்த ஆட்டுக்கிடா. அது தொடர்ந்து அத்துடன் கூடி அது வாழறது, இன்புறுகிறது. இருந்தாலும் இது இந்த உலக கட்டிலேருந்து விடுபட்டுதுன்னு வச்சுங்கோ, சே இதெல்லாம் ஜிகிப்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ரஜஸ்தமசு அந்த சத்துவ ரஜஸ்தமசுகளுக்கான மூல பிரகிருத்தியிலேருந்து அந்த பந்தத்திலேருந்து விடுபட்டதான இன்னொரு ஜீவன், அதான் அஜோன்யா. அது இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு மாம்பழம் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நான் சாப்பிட்டு உமிழ்ந்துடுறோமா, தூக்கி தூரம் போட்டுடுறோமா, அதை போல சே இந்த ஆண் பெண் சேர்க்கைங்கிறதெல்லாம் ரொம்ப ஜிகிப்சியான விஷயம் அப்படின்னுட்டு மனசு வெறுத்து போய் இந்த விஷயாதி சுகங்களிலே ஒரு ஆசை இல்லாமல் அதை விட்டு உயர் நிலையை அடைகிறது. அதான் இங்கே அஜஹா அஜா அப்படிங்கிற சொற்கள் ஸ்லேடையா வந்திருக்குங்கிறது சம்ஸ்கிருதம் பாஷ்யாளுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுத்தமான ஆகாசத்துல சூரியனாகவும் இடைவெளி காற்றாகவும் இருப்பதை சொல்லுகிறது. அது ஹசஹா சுசிஷத்து வசுர் அந்தரிக்ஷசத்து யோகா வேதிஷுது அதி துரோணசத்து நிருஷத் வரசத் ருதசத் வியோமசத் அப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ருதம் ருதத்துன்னு அடுத்தது. அதாவது இந்த சுத்தமான ஆகாசத்துல சூரியனா இருக்கு, இந்த அந்தரிக்ஷங்கிறதான இடைவெளி இருக்கே அதிலே காற்றாக இருக்கிறது, யாக மேடையிலே அக்னியாக இருக்கிறது, வீட்டிலே அதிதியாக அதாவது ஒரு ஜீவனாக அந்த மனிதர்களிடையே சிறப்பாக தேவர்களிடையேயும் நேர்மையான நடத்தையாகவும் வானிலே வாழ்கின்றதாகவும் நீரிலே பிறப்பதாகவும் சூரிய கிரணங்களிலே பிறப்பதாகவும் உலகின் அழகிலும் ஒழுங்கிலுமே தோன்றுவதாகவும் மலையில் பிறப்பதாயும் பேருண்மையான அந்த ஒன்னே இருக்கு. இது ஹம்சஹா. ஹம்சம்னா என்ன, ஹந்தி சர்வதா கச்சதீதி ஆதித்யா சுஷிசத்து சுஷௌ சுத்தே ஜோதிர்மயே திசீததி இதி சுஷிசத்து. அப்போ இந்த வசுன்னு சொல்றோமோ அது சர்வான் வாசயதீதி வசுகு வாயுகு சூத்ர ஆத்மா. அப்புறம் அந்த சூத்திர ஆத்மா இருக்கே அது துரோணசத்து துரோணேஷு கிரகேஷு ஸ்திதா நிருஷத்து மனுஷ்யேஷு ஜீவ சைதன்ய ரூபேண சீததீதி வரசத்
வரேஷு தேவேஷு சீததீதி. அப்புறம் ருதம் ப்ருஹத், அது சர்வ அதிஷ்டானம் ருதம் அபாத்திய சத்தியரூபம் பிரம்ம ஏவ அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சுத்தமான ஆகாசத்தில் அந்த எம்பெருமான் சூரியனாக இருக்கிறான். அந்த அந்தரிக்ஷமாக இடைவெளியிலே அவன் வாயுவாக காற்றாக இருக்கிறான். யாக மேடையிலே அக்னியாக இருக்கிறான். அப்புறம் அதிதியாக இருக்கிறான். சிறப்பான மனிதர்களாகவும் ஜீவ சைதன்யம் உள்ளவாளா தேவர்களிடையேயும் நேர்மையான நடத்தை உடையவனாகவும் அந்த வானத்திலே வாழ்கிறான். நீரிலே பிறக்கிறான். சூரிய கிரணங்களிலே பிறக்கிறான். உலகின் அழகிலும் அழகிலும் ஒழுங்கிலும் தோன்றுகிறான். மலையிலே பிறக்கிறான். இப்படி பலதரப்பட்டவனான இது உண்மையான ஒன்னே ஒன்று, அதுதான் பகவான். அவன்தான் பிரம்மத்து. இவ்வளவு இருந்தாலும் பிரம்மத்து ஏக்கமேத, அந்த பேர் உண்மைய நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிருதம் மிமிக்ஷிரே கிருதம் அஸ்ய யோனிஹி கிருதே ஸ்ருதா ஸ்ருதம் உவஸ்ய தாம அனுஷ்வதம் ஆவஹ மாதயஸ்ய ஸ்வாஹா கிருதம் ரிஷபவக்ஷி ஹவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் என்ன பண்ணா, நெய்யை கொண்டு அக்னியிலே ஹோமம் பண்ணா. இந்த நெய்யானது அக்னிக்கு பிறப்பிடும். இந்த அக்னி தேவனே எம்பெருமான். அந்த அக்னி தேவனான எம்பெருமானுக்கு பிறப்பிடம் எது, நெய். அந்த நெய்யிலேயே அவன் உறைவிடமும், அந்த நெய்யே இவனுடைய சக்தி. அப்போ நெய் எது, நெய்தான் பரபிரம்மம் அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டு ஹோமத்தை பண்ணணும். இப்போ அதாவது இந்த கிருதம் நெய்யின்னு சொல்றாலும் அதுல அதனாலதானே நாம ஹோமத்தை பண்றோம். அந்த நெய்ய அக்னியிலே ஹோமம் பண்ணும்போது அந்த நெய் எம்பெருமானுடைய பிறப்பிடம். அந்த நெய்யிலே எம்பெருமான் குறைந்து கொண்டிருக்கிறான். அவன் வாசஸ்தானமும் அதுவே. அவனுடைய அதீதமான சக்தியும் அந்த நெய்யிலே இருக்கிறது. அதனால் அந்த நெய்யையே பரபிரம்மம்னு தெரிஞ்சுண்டு நாம ஹோமத்தை பண்ணுவோம் அப்படின்னு இங்கே சொல்றது. அதுக்கு மேல சமுத்ராத்து ஊர்மிர் மதுமாகும் உதாரதுபாகும் சுனா சமம் ருதத்வமானது கிருதஸ்ய நாம குஹ்யம் யத் அஸ்தி ஜிஹ்வா தேவானாம் அமிர்தஸ்ய நாபிஹி. ஏ அக்னியே, மிகச்சிறந்து விளங்குபவனே, ஒவ்வொரு ஆகுதியிலும் தேவர்களை அழைத்து வந்து அவர்களை மகிழ்விப்பாயாக. ஸ்வாகாகாரத்தோடு அளிக்கின்றதான இந்த ஹவிசை அவர்களிடம் சேர்ப்பாயாக. இப்போ நாம ஒரு யாகம் ஹோமம் பண்றோம். அந்த ஹோமத்துல நிறைய இந்திராய ஸ்வாகாஹா இந்திராய தன்னோமான்னு சொல்றாளோனோ, அப்போ அந்த ஸ்வாகாகாரத்தோட அந்த ஹவிச, அதாவது அந்த கிருதம் நெய்ய வந்து நெய் முதலான ஹவிச அந்த அக்னியில சேர்க்கிறோம். அப்போ அந்த ஆகூதியில எந்த தேவனை குறித்து பண்ணப்பட்டதோ அந்த தேவனை அழைத்து வந்து அவனிடத்திலே இதை கொடுத்து அவனை மகிழ்விப்பாயாக. இப்போ அந்த அக்னியினுடைய பத்னி ஸ்வாகாதேவின்னு சொல்லுவா. அந்த ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி நம்ம ஸ்வாகாதேவியை கூப்பிடுறோம். கூப்பிட்டு இந்திராய ஸ்வாகா அப்படின்னா இந்த ஹவிச கொண்டு போய் ஏ அக்னியினுடைய பத்திரியான ஸ்வாகாதேவியே, நீ இந்திரனிடம் சேர்ப்பித்து அவனை மகிழ்விப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம்
வயம் நாம பிரபரவாமா கிருதேனாஸ்மின் யஜ்ஞே தாரயாமா நமோபிஹி உபபிரம்மா ஸ்ருணவச்சஸ்யமானம் சதுஸ்ருங்கோ அவமீத் கௌர ஏததீன். அதாவது இந்த சமுத்திரத்தில் எப்போதும் அலை இருக்குமா, அந்த சமுத்திரத்தில் இருக்கிற அலையை போல பரமாத்மாவிடமிருந்து இந்த பிராணிகளுக்கெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கின்ற இந்த பிரபஞ்சமானது தோன்றியது. அந்த பரஞ்சோதிஷனுடைய எம்பெருமானுடைய ரகசியமான நாமம் எது, அதனாலதான் அந்த ஓங்காரம் ஓம்னு சொல்றோமே, எது உண்டோ அதை மெதுவாக உதடு மட்டும் அசையும்படி ஒருவன் ஜெபித்தானேயானால் அவன் சாகா நிலையை எய்துகிறான். இது தேவர்களிலே ஒளிமிக்க ஞானிகளினுடைய நாவிலே எப்பொழுதும் உறைவது அழியாததான ஆனந்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஆதாரமாய் விளங்குகிறது அப்படி அந்த பரமாத்மான்னு சொல்லி அதுக்கு மேல சொல்லு போறது. இப்போ நெய்ய நாம ஹோமம் பண்றதை பத்தி பார்க்க போனோம், அதுக்கு மேற்கொண்டு அத சொல்லு போறது. வயம் நாம பிரபேனாஸ்மின் யஜ்ஞே தாரயாமான். இப்போ இந்த நெய்ய ஹோமம் தாரையா விட்டு ஹோமம் பண்ணும்போது அந்த ஞான யஜ்ஞத்தினாலே நமஸ்காரத்தினாலே இந்த ஓம்ங்கிறதான ஓங்காரத்தை நாம் ஜெபிப்போம். இந்த ஓங்காரமானது அகார உக்கார மகாரமாகிற நாதத்துடன் சேர்ந்தது. அதுக்கு நாலு கொம்பு இருக்கான். அது நாலு கொம்புடைய ஒரு வெள்ளை கலர் காளமாட்டை போல ரிஷபத்தை போல அது மிகச்சிறந்து விளங்குகிறது. அதனால இந்த பிரணவத்தை ஓங்காரத்தை துதிக்க பெற்று அத பக்கத்துல இருப்பவா காதுல கேட்கும்படி சப்த வழியிலே அந்த பரபிரம்மமானது அதை தோற்றுவித்தது அப்படின்னு அத இது. இப்போ நெய்யிங்கிறது எம்பெருமான். அந்த நெய்ய தாரையா எப்படி ஹோமம் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு ஞானம்ங்கிறது ஒரு யஜ்யம். இந்த ஞான யஜ்யத்துல நாம எதை அபிசாது பண்றோம், அந்த ஓங்காரத்தையே. அகார உக்கார மகாரநாதமாகிய நான்கு கொம்புகளை கொண்ட ஒரு ரிஷபத்தை சுத்தமா சொல்றிருக்கு இந்த இதை. அத மத்தவா காதுல கேட்கும்படி பண்ணணும். இப்போ ஹோமத்துல மந்திரங்களை உச்சரிக்கும் போது உறக்க உச்சரிச்சு ஹோமம் ஆகணும். அதே ஜபம் பண்ணும்போது அடுத்தவா காது கேட்காத அத மனசுக்குள்ளேயே இதை வச்சு ஜபம் பண்ணணும்னு இப்படி சொல்றிருக்கு. அதுக்கு மேல சத்வாரி ஸ்ருங்கா த்ரயோ அஸ்ய பாதா த்வே சீர்ஷே சப்த ஹஸ்தாசோ அஸ்ய த்ருதாபத்தோ ருஷபஹா ரோரவீதி மகா தேவஹா மத்யா மத்யா ஆவிவேஷன். அதாவது இந்த காலமாடான ரிஷபத்துக்கு ஒப்பிடப்பட்டதான இந்த ஓங்காரமானது இப்ப இதற்கு கொம்புகள் நான்கு கால்கள் மூன்று, ஒரு ரிஷபம் ஒரு காளமாடு சத்வாரி ஸ்ருங்கா, ஸ்ருங்கானா கொம்பு, அதுக்கு சத்வாரி நாலு கொம்பு, த்ரயோ அஸ்ய பாதா அதுக்கு மூணு காலு, நாலு கொம்பு மூணு காலு ரெண்டு தலை, சீர்ஷே த்வே சீர்ஷே ரெண்டு தலைக, அப்புறம் இதுக்கு சப்த ஹஸ்தா அதுக்கு ஏழு கை, அப்புறம் த்ரிதாபத்தோ ரிஷபா இந்த ரிஷபம் இருக்கு அத மூணு பிரியினாலே ஆன கயிறினாலே கட்டப்பட்டிருக்கு. இந்த ரிஷபம் மகாங்கிறதான பிரம்ம தத்துவத்தை ரொம்ப உறக்க
கூவுறது, அதனாலே நமக்கு விளக்குகிறது. ஸ்வயம் பிரகாச ரூபமான அந்த எம்பெருமான் மனிதர்களிடத்திலே அந்தர்யாமியாக புகுந்து உரைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நான்கு கொம்புகள்னு சொன்ன அ உ ம நாதம் இப்படின்னு சாயணாச்சாரியாருடையவரை. அப்போ அந்த மூணு கால்கள்ங்கன்றது மூணு மனுஷாருடைய அவஸ்தை, ஜாகிர தசை, சொப்பன தசை, சுஷுப்தி தசைன்னு சொல்றோமோனோ, அது மூச்சுன்னு இருக்கிறது, கனவு காண்ற நிலை, அதுக்கப்புறம் நன்னா தூங்குற நிலை, இந்த ரெண்டு தலைன்னு சொல்றது அது பராபிரகிருத்தியும் அபராபிரகிருத்தியும். இதுல ஏழு கைன்னு சொல்றது அந்த ஏழு லோகங்களை சொல்லியிருக்கு. என்ன இப்ப இதுக்கு ரிஷபத்துக்கு கையா இருக்கு, இதற்கு ஏழு கை முப்பிரியால் கட்டப்பட்டதுன்னெலாம் சொன்னா, அப்போ இது ரிஷபமா ஒப்பிட்டு அந்த ரிஷபத்துக்கு நாலு கொம்பு, மூணு காலு, ரெண்டு தலை, ஏழு கை, அத முப்பிரி கொண்ட கயிற்றுனாலே கட்டப்பட்டிருக்கு. இந்த ரிஷபமானது மகாங்கிறதான அந்த பிரம்ம தத்துவத்தை ரொம்ப உரத்த குரலிலே கூவி நமக்கெல்லாம் விளக்குகின்றது. இப்படி தானே ஒளிர்பவனான அவனை வேறொரு வெளிச்சத்தினாலே பார்க்க வேண்டாதபடி ஸ்வயம் பிரகாசமான அந்த பரபிரம்மன் மனிதர்களுக்கு அந்த ஹிருதயமான குகையிலே அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறத இங்கே வேதம் சொல்றதா வச்சுண்டு, இதோட இன்னையதான இந்த உபன்யாசத்தை அடியன் தலைக்கட்டுகிறேன். கவிதார்கீய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.